அமைப்பு சாரா தொழிற்சங்க கோவை மண்டலம் சார்பாக தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கான ஒரு நாள் பயிற்சி பட்டறை முகாம் கோவையில் நடைபெற்றது. கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் கோவை மண்டலம் சார்பாக தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கான பயிலரங்கம் கோவை சுங்கம் பைபாஸ் சாலையில் உள்ள ஆர்ஜே மகால் அரங்கில் நடைபெற்றது. கோவை மண்டல தலைவர் ஜி முகமது ரபிக் தலைமையில் நடைபெற்ற இதில் நிர்வாகிகள் அமுதம் மகேஷ் மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த செய்யும் தொழில் பணி அடிப்படையில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், எலக்ட்ரிக்கல் ஓட்டுநர்கள், சலவை தொழிலாளர்கள், தையல், கைவினைக் கலைஞர்கள், ஓவியர்கள், கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி, சமையல் சாலையோர வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள் என பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர்கள், நலவாரியங்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி பட்டறையில் தொழிற்சங்கங்களின் சட்டங்கள், தொழிற்சங்கமும் பெண்களும் நலவாரிய மனித உரிமைகள், அது தொடர்பான சட்டங்கள், கட்டுமான மற்றும் அனை தொழில் கூட்டமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் தலைமை பண்பு என தொழிற்சங்க அமைப்புகள் சார்ந்த வழிமுறைகள், தகவல்கள் குறித்து பயிலரங்குகள் நடைபெற்றன. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தின் தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கிடையே கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், தொழிற்சங்க நிர்வாகிகள் மத்திய மாநில அரசுகளின் சட்டங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும், குறிப்பாக அரசு வழங்கும் உதவித் தொகைகள், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட துறை சார்ந்த நிதி உதவிகள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பாலகிருஷ்ணன், குருநாகலிங்கம், ராம வெங்கடேசன், வழக்கறிஞர் சதீஷ், சங்கர், ஜெகமுருகன், உமாமகேஸ்வரி, ஆறுமுகம், முருகேசன், ராஜதுரை, அழகு, கம்பம், ராஜன், கரடி, களஞ்சியம், சுப்பிரமணி, மனோகரன், சக்திவேல் உள்பட பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு அமைப்பு சாரா தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு ஒரு நாள் நலவாரியங்கள், தொழிலாளர் சட்டங்கள் குறித்து பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மாலை 5 மணி வரையில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்று வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம். இதில் குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொழிலாளர்களுக்கென 18 நலவாரியங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வாரியங்கள் இல்லை. ஸோ இந்த வாரியங்களை அமைத்து சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசுக்கு இந்த கருத்தரங்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த வாரியத்தின் பல்வேறு நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு புதிதாக பொறுப்பேற்று முதலமைச்சராக தளபதியாக அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வீடு கட்டும் தொழிலாளர்களுக்கு வீடு இல்லை என்ற நிலையை போக்குவதற்கு, வீடு இல்லாத தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கு 400,000 வீட்டு கட்டும் திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல குணப்படுத்த முடியாத நோயாளிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், இந்த மாதிரி புதிய திட்டங்களை அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வாரியத்தில் பணப்பயன்களை பெறுவதில் பல்வேறு இடர்பாடுகள், தேவையற்ற ஆவணங்கள் கேட்கப்படுகிறது, நிறைய விதிமுறைகள் இருக்கிறது, அது எளிமைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வலிவாக அரசுக்கும் வாரியத்திற்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக வாரியம் கூடிய முற்றில் தேவையற்ற ஆவணங்களை கேட்பதை தவிர்த்து தொழிலாளர்கள் எளிமையாக உதவிகளை பெறக்கூடிய அளவிற்கு எல்லா திட்டங்களையும் எளிமைப்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. விரைவில் இது குறித்து அரசு தெளிவுரையை அனைத்து மாவட்டங்களுக்கும் அலுவலர்களுக்கும் அறிக்கை அனுப்ப இருக்கிறது என்கிற அந்த செய்தியையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொழிற்சங்கங்கள் இல்லாமல் தொழிலாளர்களை வாரியத்தில் பதிவு செய்திட முடியாது. ஆகவே தொழிற்சங்கங்களும் அலுவலர்கள் வாரிய அலுவலகம் இணைந்து செயல்பட்டால்தான் கூடுதலாக உறுப்பினர்களை வாரியத்தில் சேர்க்க முடியும். அதே போல நலத்திட்ட உதவிகள் விரைந்து தொழிலாளிக்கு போய் சேரும். ஏனென்றால் கல்வியறிவு இல்லாத, விழிப்புணர்வு இல்லாத தொழிலாளர்கள் அவர்களுக்கு கட்டாயம்
தொழிற்சங்கத்தினுடைய தேவை அதிகம் இருக்கிற காரணத்தினால்தான் தொழிலாளர்களுக்கான இந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் ஆங்கிலேயன் காலத்திலிருந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவான பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டு நடைமுறையில் இருந்து வந்தது. ஏறத்தாழ தொழிலாளர்களுக்கான 40 சட்டங்களை ஒன்றிய அரசு தொழிலாளர்களுக்கு ஆதரவான சட்டங்களை மாற்றி முதலாளிகளுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக 4 கோடுகளாக மாற்றியிருக்கு. அது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. அதில் சமூக நல கோடில் வாரியங்களை எல்லாம் மத்திய அரசின் சட்டத்தினுள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு நடைபெற்று வருகிற வேளையில் தமிழ்நாடு சட்டங்கள் வாரியங்கள் தமிழ்நாடு சட்டத்தின் அடிப்படையிலேயே நடைபெறும் என்பதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு இந்த செமினார் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த கட்டுமான துறைக்கு செங்கல் என்பது அத்தியாவசியம், மணல் அத்தியாவசியம். இந்த கோவை மாவட்டத்தில் செங்கல் அறுப்பதிலும் மணல் எடுப்பதிலும் பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது என்கிற தகவல் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு போயிருக்கிறேன். விதிகளை மீறாமல் அந்த செங்கல் தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என்று அரசிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் இந்த பகுதியில் ஆப்கா சட்டம் இருக்கிறது, மலை சார்ந்த பகுதிகளில். ஸோ அதற்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு வச்சுட்டு, ஏன்னா ஒரு குன்று இருந்தால் அந்த ஊர் முழுவதுமே கட்டடம் கட்ட முடியாது என்ற நிலை இருக்கிறது. இந்த குன்றிலிருந்து எத்தனை மீட்டர் அளவிற்கு கட்டடம் கட்டக்கூடாது என்பதை ஒரு தெளிவாக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் அரசிடத்தில் வைத்திருக்கிறோம். அரசு அது பரிசீலித்து இருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலம் முடங்கியிருந்த கட்டுமான துறை இப்பொழுது மீண்டும் உச்சத்தை நோக்கி செல்ல இருக்கிறது. ஆகவே அதற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளை அகற்றக்கூடிய கோரிக்கைகளையும் இன்றைக்கு அரசுடைய பரிசீலனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.